படிச்சுட்டு வந்து ஸ்கூல் நடத்துகிற நான் கேட்குறேன் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 140 இந்த ஸ்கூலில் பெரிய மார்க் அதானா? அதுதான் சார், 45 பேர். அப்போ ஒருத்தரும் தேரல, என் பையன் ஃபஸ்ட்டு என் பள்ளியே தரலாம், மீதி எப்படி தெரியுது? தேரலன்னு சொல்லாதீங்க, ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுங்க. அதை விட ஃபெயிலியா சார், ஃபெயில் முக்கியம் சார், அவருக்கு அவார்டு சார். அடுத்த மாதம் ஏய் ஃபீஸ் கட்டி பணம் கட்டி ஸ்கூலில் சேர்த்து 140 ஃபெயிலு. அது ரைட்டு சார், ஏன் கத்துறீங்க? சார் நான் இன்னும் எத்தனை பேரை விஐபி கூப்பிட்டுருக்கு தெரியுமா? அதுக்கு அதை விட ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், நல்ல வேலை இப்போ வந்தீங்க சார். இது வந்து 2000 சார், கொஞ்சம் இருங்க சார், சொல்கிறத கேளுங்க சார். 2010 சார் நம்ம ஸ்கூலில் வந்து மொத்தம் 63 பேர் படித்தாங்க சார். 2010 அதில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்த பேர் சார் செந்தில் வேலு. சரி, 93 மார்க் சார். ஒரு சப்ஜெக்ட்லையா? இல்லை சார், டோட்டல் மார்க் சார். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 100 மார்க், மொத்தம் 6 சேர்த்து. ஆனால் பார்த்தீங்களா, 2010 93 தான் சார். வித்தியாசம் இருக்கு சார். இது 2017 மட்டும் நான் சார், வாத்தியாருங்க அன்னைக்கு கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சரி, இருந்ததுக்கு என்ன இப்போ? அன்னைக்கு மட்டும் 57 தான் சார். அந்த 2017 57 தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வந்து. இல்லை, 57 ஒரு மார்க்கா? ஒரு மார்க் இல்லை சார், 5 சப்ஜெக்ட் மார்க் சார். இது இதெல்லாம் ஒரு மார்க்கான்னு சப்ஜெக்ட்ல 57? ஆமாம் சார், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 10 போட்டால் கூட 5 சப்ஜெக்ட் 50. எக்ஸ்ட்ரா 7 எடுத்துருக்காப்லையே, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க சார். ஆனால் 57 எடுத்த அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ராமகிருஷ்ணனுக்கு நாங்கள் பாராட்டு விழா நடத்தணும். ஆனால் இதில் நம்ம பெரிய ஒரு விஷயமா பார்க்க வேண்டியது என்ன, 2010 2022 வரைக்கும் நம்ம அந்த லெட்ஜர் எடுத்து பார்க்கும்போது, வரலாறு எடுத்து பார்க்கும்போது 140 இஸ் எ பெஸ்ட்டு நம்ம ஸ்கூல்லே. இது என்ன புரியுதா? படித்தவங்க தானங்க நீங்க சார். படிக்கிறாங்க, படிக்காம ஸ்கூல் நடத்துறீங்களா? ஏங்க ஐயோ சார், 140ன்றது நீ ஒன்னா சொல்றது மார்க், உன் ஸ்கூல்ல இதுதான் ஹையஸ்ட் மார்க் கூட இதுன்னு போட்டோம். என்ன சார் இதனால கெட்டு போச்சு? ஃபெயில் ஆனதுனால என்ன கெட்டு போச்சு? ஒரு மனுஷன் 500 மார்க் எடுக்கிறது, 500 மார்க்குக்கு சார் இந்த சப்ஜெக்ட் 10th உங்களுக்கு தெரியல. ஆமாம் சார், இல்லை ஒரு சில இவ்வளோ கூட படுத்துட்டு அவ்வளோ ஃபீஸ் வாங்கிட்டு சார். ஐயோ, இது வந்து தப்பு யார் சைடு இருக்குன்றதை நான் அடுத்த கட்டமாக தான் பார்க்கணும். ஆனால் எனக்கு நான் என்ன பார்க்குறேன்னா, என்னோட நான் என்ன சொல்கிறேன் வந்தேன்னா, இப்போது 500 மார்க் சார் இந்த 5 சப்ஜெக்ட் இருக்குது. இல்லைங்க சார், சொல்கிறேன் சார், 5 சப்ஜெக்ட் எடுக்கிறதுல எல்லாம் ஃபுல் செஞ்சுரி செஞ்சுரின்ற மாதிரியே சென்டம் சென்டம் சொல்கிற ஏதோ உங்களுக்கு புரிகிற மாதிரி 100 எடுத்தால் கூட 500 மார்க் எடுக்கிறாங்கன்னா, அவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இல்லைனா நம்ம ஸ்டேட் லெவலில் இல்லைனா வேர்ல்டு லெவலில் கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். ஒரு பேச்சு தமிழ்நாடு எக்ஸாம் வேர்ல்டு லெவலுக்கு எப்படியா போகணும்? படித்தவனா டிஸ்ட்ரிக் லெவல் சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது, ஸ்டேட் லெவல் சொன்னால் நியாயம் இருக்குது, வேர்ல்டு லெவல் எப்படியா வரும் அது? அப்படி பார்க்க போனால் உள்ளூர் லெவலில் கூட என் பையன் கிடையாது. இங்கே உள்ளூர் லெவல்னு சொல்கிறேன் சார், இங்கே படித்த 45 பேரில் உங்கள் பையன் தான் ஃபஸ்ட். நீ ஏன் உள்ளூர் லெவலில் இல்லைன்னு நினைக்கிறேன்? இப்போ சொல்ல வரேன் சார், என்ன ஒன்று இப்போ இங்கே படித்த பசங்களே என் பையன் ஃபஸ்ட்டுன்றதை விட இங்கே படித்த பசங்க எதுவுமே தேரலன்னு சொல்லு. அது தப்பு சார், அது தப்பு, அது தப்பு சார். அப்போது 140 உங்கள் பையன் ஃபஸ்ட்டு வந்திருக்காரு, 128 இவர் வந்திருக்காரு, ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்காம மூணாவது இடத்துக்கு மொத்தம் 97 தான் இருந்தா ஃபெயிலியா? அதை சொல்லு, நீ முதல்ல ஃபீஸ் கட்டியிருக்கோம், நீ எதுக்கு பாராட்டு விழா எடுக்கிற? 140 ஃபெயில் ஆன ஒரு பையனுக்கு என்கரேஜ் பண்றியா நீ? இல்ல இல்ல, நீங்க எல்லாம் ஃபெயில் ஆகுங்க, என் ஸ்கூல்ல வந்து சேர்ந்து ஃபெயில் ஆகுங்கன்றியா நீ? இல்ல இல்ல சார், நீங்க ஒரு நிமிஷம் என்னத்தியா அதெல்லாம்? இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் சார். வணக்கம் வணக்கம் சார். ஆமா சார், 6ஆம் தேதி சார், அடுத்த மாசம் 6ஆம் தேதி. ஆமா சார், ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்த பையன் சார் 140, செகண்ட் வந்து 127. ஆமாம் ஆமாம் ஆமாம், தேர்டு ஒருத்தர். மூணு பேருக்கும் நம்ம வந்து ஃபங்க்ஷன் நடத்துறோம் சார். சார் இங்கே சார். ஆமாம் சார், அடுத்த மாதம் 6ஆம் தேதி வந்துடுங்க சார். நம்ம ஸ்கூலில் தான் காம்பவுண்டில் தான் இருக்குது. இருங்க சார், வந்து கண்டிப்பாக பொண்ணோட வாங்கிட்டு போகணும் சார். கரும்பு பிடிச்சவன் வாங்க சார், வாங்க வாங்க சார், வாங்க சார், வாங்க. எதுக்கு ஒவ்வொருத்தனும் எழுதி
பாஸ் ஆகி அவன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சு காலேஜுக்கு போடுறது. சார் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, ஏன்னா நான் சொல்ல வந்த விஷயத்தையே முடிக்க விட மாட்டேங்க. சொல்கிற விஷயமே தப்பாக இருக்கு சார். நீங்கள் இது ஆகுன்னா இதை ஓப்பன் பண்ணுறேன். இது 57 மார்க்கில் ஃபஸ்ட்டு, 87 மார்க்கில் ஃபஸ்ட்டு, அதை விட்டா இந்த 10 வருஷத்தில் ஏண்டா இது உண்மைக்கே நியாயமாக இருக்கா? ஃபெயில் ஆன ஒரு பையனுக்கு பாராட்டு விழா, இதில் மூணு பசங்களை கூப்பிட்டு ஸ்டேஜ் ஏற்றி மானத்தை வாங்க போகிறது பேரண்ட்ஸோட. ஏன்னா அவங்க ஆமாம் பேரண்ட்ஸ் அப்போ தான் சார் ஒரு பெருமை இருக்கும். சரிங்க, 490 எடுத்தாலும் பேர் வருங்க. ஒன்று டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வருவாங்க. சரி ஐயா சாமி 410 எடுங்க. அது டிஸ்ட்ரிக்ட் லெவல் கிடையாதுங்க, எல்லாத்துலேயும் வந்தா இல்லைங்க, எல்லாத்துலேயும் இந்த ஸ்டேட் லெவலில் வராப்பில். ஆமாம், இப்போ 480 எடுத்தால் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வரட்டுமே, ஃபஸ்ட்டு வரட்டுமே. இருங்க சொல்கிறேங்க, அப்படியும் இல்லை சாமி பேச மாட்டேற, என்னையும் பேச சொல்லு. அப்படியும் இல்லைங்க, 390 எடுக்கிறான்னு வச்சுங்க, ஒரு சமயம் 410 390 எடுக்கிறானா அவன் ஸ்கூல் பஸ்ஸாக வரப்போகிறான். ஆமாம், ஆனால் அதை தவிர 500 எடுத்தாம்பார், அந்த ஸ்கூலில் படித்த 460 எடுத்தவனு கூட யாரும் தெரியாது. ஆமாம், அதே போல் 390 வாங்க போகிறான் பார். ஆமாம், அவன் ஸ்கூலில் 290 295 276 எவனும் தெரியாது. ஆனால் நம்ம ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையன் ஜஸ்ட் 140 எடுத்திருக்கான், பட் அவனை நம்ம கூப்பிட்டு பாராட்டுறோம், ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னு பாராட்டு. யோசிச்சு பாருங்க, அந்த அவ்வளோ மார்க்கு கஷ்டப்பட்டு எடுத்தவன் ஒரு சப்ஜெக்டில் எத்தனைக்கு சென்டம் கூட வாங்கிருக்கலாம், ஆனால் 390 அவனை விட 410 எடுத்தான் அங்கே கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துவாங்க. ஆனால் நம்ம ஸ்கூலோட மகிமை பார்த்தீங்களா, 140 உங்கள் பையன் எடுத்திருக்கான், அவனுக்கு நான் பாராட்டு விழா நடத்துகிறேன், நம்ம ஊர் தலைவராக அன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டு. என்ன நீ சொன்ன எக்ஸாம்பிள் தெரியுமா, 500 எடுத்த பையனை பாராட்டுவாங்க, 498 எடுத்தவனு கூட தெரியாமல் இருக்கும் அந்த ஸ்கூலில் அவ்வளோ அந்த பையனை தெரியாதுன்னு. ஆனால் இந்த ஸ்கூலில் மொத்தமே 140 மார்க் தான் ஹையஸ்ட்டு. ஆமாங்க, கை கொடுங்க, நான் விளக்குதேன், பொறுமையா கேட்டேன். இப்போ இந்த மார்க் வச்சுக்கிட்டு இன்னொரு ஸ்கூல்ல போய் என் பையன் சேர்றான், அவன் என்ன அப்ப என் பையன் வந்து ஷீல்டு குத்தாங்க 140 மார்க் எங்க ஸ்கூல்ல, தெரிஞ்சீங்க இந்த பையன் உங்க பையன் வேற ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ண முடியாது. தமிழ்நாடு கிடையாது புரோஜனமே இல்லைன்னு ஒன்று போட்டாங்கன்னா அதில் இருப்பான் என் பையன். அதுக்கு உங்கள் நான் ஒன்றும் பண்ண முடியாது சார், நம்ம ஸ்கூல் ஃபஸ்ட்டு பாராட்ட முடியாது. ஆமாம், நம்ம ஸ்கூல் ஃபஸ்ட்டு பாராட்டு விழா நடத்துகிறோம், வேணான்னா 10,000 கட்டிட்டு டிசி வாங்கிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணான்னா 10,000 கட்டிட்டு டிசி, ஏன்னா உங்களுக்காக தான் பங்க்ஷன். ஃபெயில் பண்ணி இவ்வளோ பணம் கொட்டி கொடுத்துருக்கொண்டு இன்னும் 10,000 கொடுத்து இல்லை நீங்கள் நீங்கள் ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்ணுறீங்க. ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்ணுறதா ஸ்கூலை வந்து நீங்கள் வந்து மதிக்க மாட்டேங்க, இர்ரெஸ்பான்சிபிளாக பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் வரலன்னா தலைவரெலாம் வந்துட்டு எங்கப்பா ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்டூடெண்ட்னு கேட்டால் எவனை போய் காமிக்க, டிசி கொடுக்க மாட்டேன்.